வணக்கம். வரலாறு முதல் கேள்வி. வரலாற்றில் காலம் எதில் கணக்கிடப்படுகிறது? இந்த வரலாற்றில் வந்து காலம் எவ்வாறு எதில் வந்து கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லலாம், இப்போ அசோகர் வந்து கலிங்கத்தின் மீது படையெடுத்த ஆண்டு கிமு 261, தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு கிபி 1398, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு 1600. இப்படி நம்ம எதில் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி இதை குறிப்பிடுகிறோம்னா வரலாற்றின் காலத்தை ஆண்டுகளில் தான் வந்து குறிப்பிடுகிறோம். கிமு அல்லது கிபி ஆண்டுகளில் தான் வந்து கணக்கிடுகிறோம். இரண்டாவது பொறுத்துக, கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதை வந்து என்ன இப்போ தற்சமயம் அழைக்கிறாங்கன்னா பொது ஆண்டிற்கு முன். கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு பின், இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொது ஆண்டு. போஆனா பொது ஆண்டு, போஆமுனா பொது ஆண்டிற்கு முன். இது மத சார்பாக இருக்கிறதுனால இந்த கிமு என்பது தற்போது நீக்கப்பட்டு பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் இந்த பொது ஆண்டும் பொது ஆண்டிற்கு முன்னும் எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறந்ததை அடிப்படையாக கொண்டு தான். ஏன் வந்து இந்த கிறிஸ்து பிறப்பதை வந்து அடிப்படையாக கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த உலகம் ஃபுல்லாக ஆண்டாங்க. அதனால் ஒரு பொதுவான அடிப்படை முறையாக வந்து என்ன கணக்கிடுகிறோன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின், அதை வந்து இப்போ தற்சமயம் பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டிற்கு பின் என்று அழைக்கிறோம். அடுத்த மூன்றாவது கேள்வி, டேஷ் என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு. வரலாறு தான் வந்து அந்த டைம்லைன் படி என்னென்ன நிகழ்ந்தது என்பதை வந்து எடுத்து கூற முடியும். இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பது போல் வந்து கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு தான் என்னது, வரலாறு. அடுத்த நான்காவது கேள்வி, வரலாறு என்பது டேஷ் மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து வந்தது. தமிழில் வந்து வரலாறு, இங்கிலீஷில் வந்து ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரின்றது எதுலேருந்து வந்துச்சுன்னா ஹிஸ்டோரியா என்ற சொல்லிலிருந்து வந்தது. அப்போ இந்த ஹிஸ்டோரியா என்ற சொல் எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி சொல். பெரும்பாலான ஆங்கில வார்த்தைகள் கிரேக்க மொழி சொல் அல்லது லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் வந்திருக்கும். அப்போ இந்த ஹிஸ்டோரியா என்ற சொல் எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி சொல்லாகும். அப்போ தமிழில் வரலாறு, இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி, கிரேக்க மொழி சொல்ல ஹிஸ்டோரியா. அந்த ஹிஸ்டோரியா என்றதுலேருந்து தான் வந்து ஹிஸ்ட்ரி என்ற வேர்டு வந்து வந்தது. ஐந்தாவது கேள்வி, வரலாறு என்பதன் பொருள் என்ன? வரலாறு அந்த ஹிஸ்ட்ரி என்பதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. இப்போ விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசோகர் என்ற மன்னரை பற்றி தெரியவில்லை. பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களும் வந்து அவரை பற்றி தேடி இது பண்ணி அவரை பற்றி தகவல்களை திரட்டி இது பண்ணி தான் அசோகர் என்ற ஒரு மன்னரே இருந்ததாக கூறுவாங்க. அப்போ விசாரிப்பதன் மூலம் கற்றல். அப்புறம் கடந்த காலவரிசைகளின் காலவரிசை பதிவு, இந்தந்த ஆண்டுகளில் இந்தந்த நிகழ்வு இந்தந்த மன்னர் ஆண்டுகிறாங்க அப்படின்றத சான்றுகளின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்த ஆறாவது கேள்வி, பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகைகளிலும் வரைந்து உள்ளனர். இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஆதி மனுஷன் வந்து வேட்டையாடுறான், வேட்டையாடும் போது அந்த ஓய்வு நேரத்தில் வந்து என்ன பண்ணுறான், பாறைகளில் வந்து ஓவியங்கள் வரைகிறான், மலைப்பாறைகளையும் குகைகளையும். இது வந்து பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது எதுக்கு வரைஞ்சாங்கன்னா தன்னுடன் வந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேட்டையாடணும் என்பதை வந்து காட்டுவதற்காக அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று காணப்படுகிறது. அடுத்த ஏழாவது கேள்வி, நாணயங்களை பற்றிய படிப்பிற்கு நாணயவியல் என்று பெயர். இது எவ்வாறு வந்து அறிவியல் துறையில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா நியூமஸ் மேஸ்டிக்ஸ். நாணயங்களை பற்றிய படிப்பிற்கு நியூமஸ் மேஸ்டிக்ஸ், இது வந்து தமிழில் வந்து நாணயவியல் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து இந்த புக்கில் இல்லாதது இந்த நியூமஸ் மேஸ்டிக்ஸ் என்ற வார்த்தை. இதை பற்றி நியூமஸ் மேஸ்டிக் என்றால் என்னன்னு கேட்டாலும் அது வந்து நாணயங்களை பற்றிய படிப்பு, நாணயவியல் என்று பொருள். எட்டாவது கேள்வி, எழுத்து பொறிப்பியல் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் என்றால் அதன் வேறு பெயர் என்ன? எழுத்து பொறிப்பியல், அந்த கல்லுகளில் வந்து அந்த எழுத்து பொறிப்பியலை பற்றி இந்த இது பண்ணுறதுக்கு பேர் வந்து கல்வெட்டியல். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிகிராபி. இந்த கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எபிகிராபி என்று சொல்வாங்க. கல்வெட்டுகளை பற்றிய படிப்புக்கு எபிகிராபி என்ற பெயர். இந்த பேலியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து முறைகளை பற்றி படிப்பதற்கு பேலியோகிராஃபி என்று பெயர். கல்வெட்டுகளை பற்றிய படிப்பிற்கு எபிகிராஃபி என்று பெயர். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்றால் என்ன? புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்றால் என்ன? வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம். இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்கணும், மொத்தம் மூன்று காலங்கள், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம், வரலாற்று காலம். இப்போது இந்த வரலாற்று காலம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா
என்றைக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு சான்றுகள் கிடைக்கிறதோ, இப்போ எடுத்துக்காட்டாக இந்தியாவில் வந்து வேதகால நாகரிகம் பற்றி அறிய ரிக்வேத சான்றுகள், யசுர் சாம அதர்வண வேதங்கள் மற்றும் நிறைய சான்றுகள் வந்து பிராமணங்கள், ஆரண்யங்கள் போன்ற உபநிடதங்கள் போன்ற சான்றுகள்லாம் வந்து இந்த வரலாற்று காலத்தில் கிடைக்கிறது. அப்போ இந்திய வரலாறு எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா வேதகால நாகரிகத்திலேருந்து ஆரம்பிக்குது. அப்போது வரலாற்று பூர்வமான எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கும்போது அது வரலாற்று காலம் என அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள் மூலமாக பூமியில் கிடைத்த பொருட்களை மட்டும் பயன்படுத்தி நம்ம அந்த இதை கணிக்கும் முறைக்கு தான் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் இவைகள்லாம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம், அதாவது புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லலாம். ஏன்னா அகழ்வாராய்ச்சி சான்றுகளும் கிடைச்சிருக்குது, எழுத்துப்பூர்வமான அந்த சித்திர எழுத்து முறைகளும் கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த எழுத்தோட முறைகளோட அந்த பொருளை வந்து இன்ன வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அறிய இயலவில்லை. அதனால் எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்திருக்குது, ஆனால் அதனுடைய பொருள் மீனிங் என்னென்று இது வரைக்கும் தெரியவில்லை. அதனால் நம்ம அதை பற்றி என்ன சொல்கிறோம், வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் என்று சொல்கிறோம். புரோட்டோ ஹிஸ்ட்ரி இந்திய வரலாற்றில் இந்த வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் என அழைக்கப்படுவது சிந்து சமவெளி நாகரிக காலம். ஏன்னா எழுத்துப்பூர்வமான சான்று கிடைத்துள்ளது, அதான் அதனுடைய பொருளை வந்து அறிய இயலவில்லை. பத்தாவது கேள்வி அதே தான், வரலாற்றுக்கும், வரலாறுனா எழுத்துப்பூர்வமான சான்று கிடைத்த காலத்திற்கும், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும், அதாவது அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைத்த பொருட்கள் மட்டும் இடைப்பட்ட காலம் எது எதுனா, அதுவும் வந்து வரலாற்றுக்கு வரலாற்று தொடக்க காலம் அல்லது வரலாற்று இடைப்பட்ட காலம் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டாக சிந்து சமவெளி நாகரிகத்தை இந்திய வரலாற்றில் கூறலாம். அது 11வது கேள்வி, மனிதர்கள் தங்களது முதல் முதலாக பழக்கப்படுத்திய விலங்கு இது, என்ன விலங்குன்னு பார்த்தீங்கன்னா நாய். விலங்குகளையும் வந்து மனிதன் பழக்கப்படுத்திட்டான், ஆனால் முதல் முதலாக பழக்கப்படுத்திய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நாய் தான் சொல்லணும். ஏன்னா நாயோட அந்த கூர்மையான அந்த மோப்பசத்தியினால் பிற விலங்குகளின் நடமாட்டத்தை மனிதனுக்கு துல்லியமாக காட்டி கொடுத்தது. அதனால் வந்து நாயை தான் வந்து என்ன பண்ணான், பழக்கப்படுத்தினான். இந்த விலங்குகள்லாம் பழக்கப்படுத்தும் போது மனிதனோட தன்மைக்கு ஏற்ப இதுவும் வந்து என்னது, அதோட மூர்க்கத்தனத்தை இழந்தன மிருகங்களும். 12வது கேள்வி, பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் யார்? பழைய இந்தியாவில் த கிரேட் அசோகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அசோகர் மற்ற மன்னர்கள்லாம் வந்து பண்ண பேரை தான் சொல்லுவாங்க, ஆனால் அசோகர் பேரை வந்து த கிரேட் அசோகா என்று அழைப்பாங்க. பண்டைய காலத்தில் வந்து மிக சிறந்த அரசர் வந்து அசோகர். 13வது கேள்வி, வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர் அசோகர் எனில் அது எந்த போர்? வெற்றிக்கு பின்னாடி ஒரு போர் செய்வதே துறந்துடுறார். வெற்றிக்கு பின்னாடி தான் வந்து அதிகம் போர் செய்வாங்க, ஆனால் இவர் வந்து வெற்றிக்கு பின்னாடி மனம் திருந்தி அந்த போர்னால் ஏற்பட்ட இழப்பிற்காக அவர் போர் செய்வதே கைவிட்டார். அது என்ன போர்னா கலிங்க போர். இந்த கலிங்க போர் நடைபெற்றது பொது ஆண்டிற்கு முன், அல்லது கிமு 261 ஆண்டு நடந்தது. கலிங்கம் என்பது எந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரிசா. ஒரிசாவில் இருக்க கடற்கரை பகுதி பேர் தான் வந்து கலிங்கம். 14, கூற்றுகளை ஆராய்க. அசோகர் ஆட்சி காலத்தில் புத்த சமயம் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியது. ஆமாம், பல்வேறு நாடுகளுக்கும் பரவியது. இலங்கை, சீனா இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து புத்த சமயம் பரவியது. உலகிலே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர் இவர் தான். ஆமாம், விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு மருத்துவமனை இருக்கும், ஆனால் விலங்குகளுக்கு இது கொண்ட பற்றின் காரணமாக விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அமைத்தவர். அவர் பல்வேறு சாலைகளையும் உருவாக்கியுள்ளார். ஆமாம், பல்வேறு சாலைகளையும் உருவாக்கியுள்ளார். சாலைகளுக்கு இது பண்ண ஓரத்தில் ஓய்வு எடுப்பதற்காக நிறைய நிழல் தரும் மரங்களையும் நட்டு வைத்திருக்கிறார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் சாரநாத் கல் தூணியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆமாம், இந்த பாயிண்ட்டும் முக்கியமானது. அப்போ நான்கும் வந்து சரியானது. அது 15வது கேள்வி, அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் டேஷ் நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை. கிட்டத்தட்ட சுமார் 19வது நூற்றாண்டு வரை அசோகரை பற்றி யாருன்னு தெரியவில்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இங்கிலீஷ் வெள்ளக்காரங்க ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் பல்வேறு இதை பற்றி சான்றுகளை இது தேடும்போது தான் வந்து அசோகர் என்ற மன்னரை பற்றி குறிப்புகள் கிடைத்துள்ளன. இந்து சட்டத்திட்ட தொகுப்பை தயார் செய்வதற்காக இது பண்ணும்போது பல்வேறு அந்த நூல்களையும் கல்வெட்டுகளை ஆராயும் போது தான் வந்து நம்மளோட வரலாறு வந்து முழுமையாக தெரிய ஆரம்பித்தது. அதெல்லாம் சேர்ந்து தொகுத்து தான் வந்து இது பண்ணாங்க. ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி அசோகர் பற்றிய தகவல்கள் எதுவுமே வந்து கிடையாது. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சான்றுகள் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக இவங்கெல்லாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது 16வது கேள்வி, ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்கள்
வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகள் வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. ஆமாம், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்ஸப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் யாருன்னு தெரியும், 1861 இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர், இயக்குனர். ஜேம்ஸ் பிரின்ஸப் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1837 அசோகருடைய கல்வெட்டுகளை எல்லாம் வந்து தொகுத்தவர், கல்வெட்டில் என்ன மொழி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. வில்லியம் ஜோன்ஸ் வந்து அந்த ஏசியாட்டிக் சொசைட்டி இந்த மாதிரிலாம் தொடங்கி நம்ம பாரம்பரிய தகவல்களை எல்லாம் வந்து சேகரித்தவர். அப்போ மூன்று பேருமே வந்து மிக முக்கியமான பங்கு ஆற்றியிருக்கிறாங்க அசோகரை பற்றி வெளி உலகத்திற்கு தெரிவிப்பதற்கு. அது 17வது கேள்வி, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற வரலாற்று ஆதாரங்களை சேகரித்து நூலாக வெளியிட்டவர், அசோகரை பற்றி இது பண்ணி ஒரு நூலாக வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன். சார்லஸ் ஆலன் என்பவர் தான் வந்து அசோகரை பற்றிய தகவல்களை முழுமையாக வெளியிட்டவர். அந்த புத்தகத்தின் பேர் தான் வந்து சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அடுத்தது 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெறாத இடம் எது? கிடைக்கப்பெறாத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். அப்போ பின்பெட்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இங்கே ஒரு பெண்மணி வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு அம்பு எய்வது போன்ற ஒரு இதை வந்து பின்பெட்காவில் காணப்படுகிறது. இது பழைய கற்கால கருவிகள் கிடைத்த இடம். ஹன்சாக்கி பள்ளத்தாக்குலேயும் கிடைச்சிருக்குது. அத்திரப்பாக்கம், நம்ம சென்னைக்கு அருகே இருக்கிற அந்த அத்திரப்பாக்கத்துலேயும் வந்து பழைய கற்கால கருவிகள் கிடைத்துள்ளன. 1869 இந்த பல்லாவரம் அருகே வந்து ராபர்ட் புரூஸ் புரூட் என்பவர் பழைய கற்கால கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறார். அப்போ அத்திரம்பாக்கம் இருக்குது, பல்லாவரம் பக்கம். லோத்தல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செம்பு காலத்தை சார்ந்ததை. அந்த செம்பு காலத்தில் சிந்து சமவெளி நாகரிக செம்பு காலத்தில் இந்த வந்து துறைமுக பகுதியாக இருந்தது லோத்தல். அப்போ வந்து பழைய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெறாத இடம் கீழ்கண்டவற்றுள் பார்த்தீங்கன்னா அது வந்து லோத்தல். அடுத்தது 19வது கேள்வி, தமிழ்நாட்டில் இரும்பு கால பொருட்கள் எங்கே கிடைத்துள்ளன? எங்கன்னா ஆதிச்சநல்லூர். இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த ஆதிச்சநல்லூர் என்ற கிராமம் அமைந்திருக்கிறது. அப்போ இப்போ இந்த பின்பற்றது வந்து பழைய கற்கால கருவி மத்திய பிரதேசத்தில் காணப்படுகிறது. பையம்பள்ளி ஆந்திர பிரதேச பகுதிகளில் காணப்படுகிறது. பையம்பள்ளி வந்து புதிய கற்காலத்தை சார்ந்தது. அத்திரம்பாக்கத்தில் வந்து பழைய கற்கால பொருட்கள் கிடைத்துள்ளன. நம்ம ஏற்கனவே போன கேள்வியில் பார்த்துருக்கிறோம். அடுத்து 20வது கேள்வி, தென்னிந்தியாவில் காணப்படுகின்ற பையம்பள்ளி பிரம்மகிரி, தென் இந்தியாவில் காணப்படுற இந்த பையம்பள்ளி பிரம்மகிரி ஆகிய பகுதிகளில் வந்து என்ன கற்கால என்ன காலத்தை சார்ந்தவை அதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தை சார்ந்தவை இந்த பையம்பள்ளி பிரம்மகிரி எல்லாம். 21வது கேள்வி, புரிஜா ஹோம், இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, மெஹர்கர் பாகிஸ்தான் வடமேற்கு பகுதிகளில் இருக்குது. கோல்டிவா, மஹாரா, சிறந்த இவையெல்லாம் வந்து எக்காலத்தை சார்ந்தவை, இதெல்லாம் வந்து எக்காலத்தை சார்ந்தவைன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். இப்போ இந்த மெஹர்கர் வந்து கிமு 7000 நூற்றாண்டை சார்ந்தவைன்றதை படிச்சிருக்கிறோம். இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடக்க காலம், அது வந்து புதிய கற்காலத்தை சார்ந்தவை இந்த மெஹர்கர். அடுத்து 22வது கேள்வி, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது? என்ன நடவடிக்கை மூலம் சேர்க்கொண்டார்? வேட்டையாடுதல். அவனுக்கு தெரிந்த ஒரே வேலை என்னது? வேட்டையாடுது. அப்போ நாகரிகம் மற்ற மனிதனாக இருந்தான் பார்பேரியன். அப்போ வேட்டையாடுதல் தான் வந்து அவனுடைய தொழில், உணவை சேகரிக்கிறதுக்கான மிக முக்கிய தொழில். அடுத்து 23வது கேள்வி, கூற்று ஒன்று, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். ஆமாம், மனிதன் முதல் முதல்ல பழக்கப்படுத்தின விலங்கு நாயையும் அழைத்து சென்றாங்க. காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய் தனது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தியது. ஆமாம், நாய் வந்து மிக கூரிய மோப்ப சக்தி இருக்குது. அப்போ விலங்குகள் நடமாட்டத்தை வந்து மிக துல்லியமாக அறிந்து மனிதனை வந்து அலர்ட் பண்ணோம். அதனால் நாயை தான் வந்து பழக்கப்படுத்தினோம். அப்போ காரணமும் சரியானது. 24வது கேள்வி, கேள்வி பெரிய கேள்வி, பொறுமையாக படிக்கணும். பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வு மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டன. ஓகே, அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. ஆமாம், இவற்றுடன் தொடர்புடையது இது. அந்த பாதுகாக்கப்பட்ட பொருட்களை எங்கே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மியூசியம் அருங்காட்சியகங்களில் தான் வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து சரியானது. அடுத்தது 25, தவறான இணையை கண்டுபிடி. தவறான இணை, பழைய கற்காலம் கற்கள் இருந்தன. பாறை ஓவியங்கள் குகை சுவர்களையும் மலை பாறைகளையும் காணப்படுகின்றன. செப்பு தகடுகள், அது ஒரு வரலாற்று சான்றிதழ். ஓகே, பூனைகள் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு. தவறு. எது முதல் முதல்ல பழக்கப்படுத்தின விலங்கு? நாய். 26வது கேள்வி, தவறான வாக்கிய இணையை கண்டுபிடிக்க பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. சரியானது. வேட்டையாடுதல் குறிப்பாக ஓவியங்கள் இருந்தன. ஆமாம், எப்படி வேட்டையாடணுன்றதை பற்றி தான் வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். ஆமாம், அடுத்த தலைமுறைக்கு தெரிவதற்காகவும் இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்கலாம். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இல்லை,
இது வந்து தவறானது. ஒரு கருப்பு, இந்த சிவப்பு, இந்த வண்ணங்களில் தான் வந்து ஓவியங்கள் பெரும்பாலும் வரையப்பட்டிருந்தன, பல வண்ணங்கள்லாம் வரையப்படவில்லை. 27வது கேள்வி பாருங்கள். பழைய கற்கால மனிதர்கள் பெரும்பாலும் வாழ்ந்த இடம் எது? எதில் வாழ்ந்தான் மனுஷன்? குகைகளில் தான் பெரும்பாலும் வாழ்ந்தான். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? யாரும் பார்த்தா எரோடட்டஸ். ஏன் அவர் வந்து அந்த மாதிரி அழைக்கப்படுகிறாருன்னா, முதல் முதல்ல ஒரு தகவல்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எரோடட்டஸ். அதனால தான் வந்து அவர் வந்து வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த 3வது கேள்வி. பழைய கற்கால மனிதன் பழக்கப்படுத்திய முதல் விலங்கு எது? எது? நாய். ஏற்கனவே நம்ம படித்தோம். 4வது கேள்வி. அசோக சக்கரத்தில் உள்ள ஆரக்கால்கள் எத்தனை? 24. 24 மணி நேரம் போல் மொத்தம் அந்த ஆரக்கால் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 ஆரக்கால்கள் காணப்படுகின்றன. அடுத்து 28வது கேள்வி. சரியா தவறா என்று ஆராய்க. பழைய கற்காலத்தை சார்ந்த கற்கருவிகளும் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. ஆமாம், அத்திரம்பாக்கத்தில் கிடைத்திருக்கின்றன. சரி. பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. ஆமாம், இதுவும் சரியானது. அசோகர் காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. ஆமாம், அவர் காலத்தில் தான் புத்த சமயத்துக்கு முழுமையாக ஆதரவளித்தவர் அசோகர். நாடு நம்ம நாடுகளும் பரவிச்சு பிற நாடுகளுக்கும் பரவியது. 29 பொறுத்துக. பாறை ஓவியங்கள், பாறை செப்பு தகடுகள், எதற்கு பாறை செப்பு தகடுகள்? இப்போ 2வது, எழுதப்பட்ட பதிவுகள், அசோகர், மதச்சார்புள்ள இலக்கியம். இப்போ பாறை செப்பு தகடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாறை செப்பு தகடுகள் வந்து புகழ்பெற்ற அரசர், மிகவும் புகழ்பெற்ற அரசர் பதிவுகள். பாறை செப்பு தகடுகள் வந்து வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. அடுத்து எழுதப்பட்ட புகழ்பெற்ற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்பெற்ற பதிவுகள் அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். அடுத்தது மதச்சார்புள்ள இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தேவாரம். அப்போ எழுதப்பட்ட பதிவுகள் எது பண்ணால் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவுகிறது. பாறை செப்பு தகடுகளும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியங்கள். அடுத்தது 30வது கேள்வி. அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ண மை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர், நான் யார்? அப்படின்னா அது வந்து பாறை ஓவியங்கள் அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஏதேனும் 2 தொல்பொருள் ஆதாரங்களை கூறுக சொல்லலாம். கல்வெட்டியல், அப்புறம் செப்பு தகடுகள், நாணயவியல், இதெல்லாம் வந்து இதுதான். இலக்கியம் சார்ந்த வகைகளை கூறு. சமயம் சார்ந்த இலக்கியம், சமய சாராத இலக்கியம். சமயம் சார்ந்ததுன்னா வெளிநாட்டவரின் குறிப்புகள், இப்போ மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா, அர்த்தசாஸ்திரம், இதெல்லாம் வந்து சமயம் சாராத நூல்கள் ஆகும். சமயம் சார்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா தேவாரம், திருவாசகம், இதெல்லாம் வந்து சமயம் சார்ந்த நூல்கள் ஆகும். அடுத்தது போ ஆ மு, இதன் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போ ஆ பொது ஆண்டிற்கு முன், அதை வந்து முன்னாடி கீ மூன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லுக்கு பொருள் என்ன? ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்ல விசாரிப்பதன் மூலம் கற்றல் அல்லது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. போ ஆ இதன் விரிவாக்கம் என்ன? இதோட அப்ரிவேஷன் என்ன? பொது ஆண்டு. கீ பி கிறிஸ்து பிறப்பதற்கு பின். கல்வெட்டு குறிப்புகளை பற்றியும் ஆராயும் துறை எது? எதுனா கல்வெட்டியல். கல்வெட்டியோட அந்த அறிவியல் துறைக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிகிராபி. அடுத்து நாணயங்களை பற்றி ஆராயும் முறைக்கு வந்து நாணயவியல் என்று பெயர். அதனுடைய துறைக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமஸ்மேஸ்டிக்ஸ். இதோட இந்த இது முடியுது, நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அந்த 29வது கல்வி பொறுத்துக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது, அதை மட்டும் அப்புறம் பார்க்கலாம். நன்றி.